இப்போ பார்க்குற மலர் வந்து செங்காந்த மலர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகத்தோட மலர் இது, தமிழகத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மலர் இருக்கும். அதுபோல் நம்ம தமிழகத்துக்கு இந்த செங்காந்த மலர்கள் தான் மாநில மலராக இருக்குது. பாருங்கள் இதோட இதாக பாருங்கள், ஒன்று பிஞ்சிருச்சு அப்படி இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு தீ ஜுவாலை போல் இருக்குது பார்த்தீங்களா, தீயில் எரிகிற ஜுவாலை போல் பார்க்கலாம் அதை. இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொடியில் தான் பூக்குது பாருங்கள். அந்த இலைகளை பாருங்கள், இலைகள் வந்து ஒரு நம்ம புல்களோட இலைகள் போல் இருக்குது. இந்த மலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மலர்கள் சங்ககால இலக்கியங்களில் இந்த மலர்கள் செங்காந்த மலர்கள்னு சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா. இதுதான் நம்ம மாநிலத்தோட மலர். இது வந்து ஒரு கிழங்கு, இதில் ஒரு கிழங்கு உருவாகும். இந்த கிழங்கு வந்து மருந்து தயாரிக்க பயன்படுகிறதா சொல்கிறாங்க, சித்த மருத்துவத்தில் மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. மொட்டுகளை பாருங்கள், என்ன விரியாத மலர்கள் இருக்குது பாருங்கள். இதை மொட்டு மேலெலாம் மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இது கொடி கீழேருந்து வருது, கீழேருந்து மேலே வரைக்கும் வருது. பூவை பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது.